இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாணவர்களை ரொம்ப பிடித்தவர், மாணவர்களுக்கு ரொம்ப பிடித்தவர் அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு. இவருடைய பிறந்த நாள தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், நான் உங்க ரவி, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே, அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளான அக்டோபர் 15 வந்து வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. டாக்டர் அப்துல் கலாம் வந்து நம் நாட்டுடைய 11வது பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. சின்ன ஒரு கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி நம்ம அனைத்து மாணவர்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். 1931 15th அக்டோபர் ராமேஸ்வரத்தில் பிறந்து அவருடைய பிறந்த நாள் யுனெஸ்கோவில் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கலான்னு சொல்லி 2010 அனுசரிக்கிறாங்க. பிரகடனப்படுத்தினதுக்கப்புறமா இன்றைக்கி உலக ஃபுல்லாக வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லி டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம் எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஒரு சிறிய ஏழ்மை குடும்பத்திலேருந்து பிறந்து ஒருத்தர் எஜுகேஷன்னால பெரிய தலைவராக முடியும், பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியும், பெரிய உலக தலைவர் ஆக முடியும் அப்படின்றது டாக்டர் கலாம் அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு எல்லா குழந்தைகளும் மாணவர்களும் படிக்கணும், வேர்ல்டு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. January 1st நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டேஸ்ட் வித் கிருத்திகா கிட்ட அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு கோடான கோடி நன்றிகள்.